हाय फ्रेंड्स वेलकम टू एबी डॉट कॉम इन्नी नम्म किचन एग मोमोस एप्पडी पण्रदुन्नु पार्क्क पोरोम अदुक्कु तेवैयान इनग्रीडियंट्स एन्नेन्नंगिरदु पार्त्तरलाम नालु मुट्टै एडुत्तिरुक्केन ओरु कप मैदा तेवैयान अलवुक्कु तण्णि वेंगायम पोडि पोडिया नरुक्कि वच्चिरुक्केन कैरट बीन्स तुरुवि वच्चिरुक्केन मुट्टकोस पोडि पोडिया नरुक्कि वच्चिरुक्केन தேவையான அளவுக்கு எண்ணெய் ரெட் chili சாஸ் பண்றதுக்காக ரெண்டு தக்காளி நாலு பூண்டு வரமிளகாய் எடுத்துர்க்கேன் தேவையான அளவு உப்பு அவ்வளவுதான் फ्रेंड्स வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல்ல மைதா மாவை ஆட் பண்ணிருக்கேன் அதுல கொஞ்சமா salt ஆட் பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு चपाती माव अलवுக்கு பிணைஞ்சிக்கிறேன் இது பிணையும் போது உங்களோட கையில ஒட்டிச்சுனா நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணியாச்சு இப்போ ஒரு ஈரமான துணி எடுத்து அது மேலே கவர் பண்ணி வெச்சிருக்கோம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கு இடையில நம்ம சாஸும் உள்ள வைக்கிற ஸ்டஃப் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் ஒரு கடாய் எடுத்து அதல எண்ணெய் கொஞ்சம் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்றோம் வெங்காயம் நல்லா வதங்கனதும் துருவி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இதையுமே ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதங்கணும் फ्रेंड्स நல்லா வதங்கற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க फ्रेंड्स இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டை ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா mix பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு நல்ல ஒரு பொரியல் மாதிரி இருக்கு இப்போ எடுத்து தனியா வச்சிரலாம் இப்போ அடுத்ததா ரெட் chili சாஸ் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன் அதல தக்காளிய நாலா கீறு போட்டு அதல கொதிக்க விடுறேன் அது கூட நாலு பூண்டு நாலு வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதிச்சதும் எடுத்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது மிக்ஸி ஜார்ல அப்படியே தக்காளி அரைக்காம அது மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு அரைச்சோம்னா இன்னுமே ஜூசியா வரும் சாஸ்க்கு இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் இது கூட நான் கொஞ்சமா சக்கரை ஆட் பண்றேன் சக்கரை விருப்பு இல்லாதவங்க உப்பு கூட போட்டுக்கலாம் நல்ல ஒரு சாஸ் மாதிரி ரெடி ஆயிருச்சு ரெட் chili சாஸ் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மைதா மாவை எடுத்துக்கறோம் நல்லா ஊறி இருக்கு இத சின்ன சின்ன உருண்டையா எடுத்து சப்பாத்தி பக்குவத்துல போட்டுக்கறோம் ஒரே மாதிரி ரவுண்டா தேய்ச்சுக்கோங்க நான் ஒரே ஷேப்ல வரணும்ங்கறதுக்காக ஒரு மூடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்குள்ள நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப் உள்ள வைக்க போறோம் ஒரு ஸ்பூன் ஸ்டஃப் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல நீங்க அத ஷேப் பண்ணிக்கலாம் மைதா மாவுங்கறனால ஈஸியா ஃப்ளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கறோம் இப்போ और इटली पात्र अंजमा ओटामक आयिल अप्ले पड़े नम्बर से मोमोस इत अड़क वो तीचों तट उच्चा मूड़ वो फाइव मिनट्स मैदा सीक्रे वो
மேல பாத்தீங்கன்னா நல்ல ஷைனியா இருக்கும் இப்போ அழகா எடுத்து ஒரு ப்ளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்பவே ஈஸியான சூப்பரான டேஸ்டி அண்ட் சூடான எக் மோமோஸ் வீட்லயே ஈஸியா பண்ணிருக்கோம் சோ இது வந்து எக்கும் வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கனால கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சோ வீட்ல செஞ்சு பாருங்க மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்